வணக்கம். என் பேர் கோமதி. நான் ஸ்டாஃப் நர்ஸாக கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல ஒர்க் பண்ணுறேன். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, 5 liters அண்ட் 10 liters. தென் 2 டைப்ஸ் ஆஃப் பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. எங்கள் டீம்லேருந்து ஒரு மெம்பர் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரில் இருக்க பவர் கார்டை நம்ம எலக்ட்ரிசிட்டி கூட கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரில் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன், தென் ஆக்சிஜன் ஃப்ளோமீட்டர். நெக்ஸ்ட், ஹியூமிடிஃபையர். ஹியூமிடிஃபையரில் தென் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லெவல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம அதில் ஃபில் பண்ணும்போது ஆரோ வாட்டர் வச்சு தான் ஃபில் பண்ணணும். லெவல்ஸ் நம்ம செக் பண்ணணும், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். நெக்ஸ்ட், ஏர் ஃபில்டர். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து நம்ம மிஷினை ப்ளேஸ் பண்ணும்போது வால்ஸோட பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அடிக்வேட் ஸ்பேஸ் இருக்கணும் ரெண்டு ஏர் ஃபில்டர்ஸுக்கும். ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நேசல் கேனுலாவும் அடல்ட் ஆக்சிஜன் ஃபேஸ் மாஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். நேசல் கேன்லாம் வந்து 2 to 4 liters வரைக்கும் டெலிவர் பண்ணலாம் ஆக்சிஜன். தென் ஆக்சிஜன் மாஸ்க் வந்து 4 to 8 liters வரைக்கும் டெலிவர் பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ எப்படி பேஷண்ட் கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய டைப் ஆஃப் பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி பல்ஸ் ஆக்சிமீட்டர். இன்னொரு டைப் வந்து சென்சார். பல்ஸ் ஆக்சிமீட்டர் இப்போ எப்படி கனெக்ட் பண்ணி சேச்சுரேஷன் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் எடுத்து பவர் பட்டன் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ஃபிங்கரில் கனெக்ட் பண்ணி மூமெண்ட் இல்லாமல் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் ரீடிங்ஸ் நம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரீடிங்ஸ் வந்தவுடனே நோட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு, சென்சாரில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோப் எடுத்துட்டு நம்ம ஃபிங்கர் வச்சாலே அது சென்ஸ் ஆகிடும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மூமெண்ட் இல்லாமல் ஒரு ப்ளேஸில் வைக்கணும். ஸோ நம்மளுக்கு ரீடிங்ஸ் அதில் கேப்சர் ஆகிடும். ஸோ இப்போ நேசல் கேன்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கவர்லேருந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு ரெண்டு எண்ட் இருக்கும். அதில் ஒன்று வந்து பேஷண்ட் சைட் கனெக்ட் பண்ணுறது, இன்னொரு எண்ட் வந்து ஆக்சிஜன் ஃப்ளோமீட்டரில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அந்த மிஷின் கிட்டே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பவர் ஆன். நெக்ஸ்ட்டு, நம்மளுக்கு இந்த நேசல் கேன்லால 2 to 4 liters தான் ஆக்சிஜன் டெலிவர் பண்ண முடியும். ஸோ 2 to 4 liters செட் பண்ணணும். தென் நம்ம ஃப்ளோமீட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் பேஷண்ட் சைட். ஸோ அவங்களோட நோஸில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் நேசல் கேன்லாவை? டியூபிங்கோட ஒரு ரெண்டு நம்ம ஆக்சிஜன் ஃப்ளோமீட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு, ஃபேஸ் மாஸ்கில் அப்பர் போர்ஷன் வந்து பேஷண்ட்டோட நேசல் பிரிட்ஜில் ஃபிக்ஸ் ஆகி கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு டைட்டாக நம்ம லீக் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு சேச்சுரேஷன் இம்ப்ரூவ் ஆகலை, 90 கீழே இருக்குது சேச்சுரேஷன் அப்படின்ற பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரோனிங் பண்ணுவோம். ஸோ ப்ரோனிங்னா குப்புறை படுக்க வைக்கிறது. ஸோ எப்படி நம்ம குப்புறை படுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸை நம்ம ஒரு எட்ஜுக்கு மூவ் பண்ணிடணும். ஸோ மூவ் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கம்ஃபர்டபுளாக திரும்பி படுக்க வைக்கிறதுக்காக அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை நம்ம வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, ரோலிங் மெத்தடில் அவங்கள வந்து ரோல் பண்ணுறோம். ஸோ ரோல் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அவங்கள அகைன் சென்டராக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அப்டமன்லாம் வந்து பெருசாக இருக்குது, தொப்பாக இருக்க பேஷண்ட்ஸ் அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்கள ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் லங் எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் நம்ம வந்து செஸ்ட்டுக்கு கீழே ஒரு பில்லோ வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரோனிங் பண்ண பிறகு, அதான் பேஷண்ட்டை குப்புற படுக்க வச்ச பிறகு நம்ம ஆக்சிஜன் லெவலை ரீசெக் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எப்படி இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ப்ளஸ் பல்ஸ் ஆக்சிமீட்டரை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, தென் நேசல் கேனுலா, ஆக்சிஜன் ஃபேஸ் மாஸ்க்குலாம் எப்படி வந்து நம்ம பேஷண்ட் கிட்டே கனெக்ட் பண்ணணும், மிஷினோட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. தென் குப்புற படுக்க வைக்கிறது, ஒரு பேஷண்ட்டை நம்ம எப்படி குப்புற படுக்க வைக்கிறது, ப்ரோனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். நன்றி.